நாம எவ்வளவு பேரை கடந்து வந்திருந்தாலும் ஒரு சிலரோட செயல்களால அவங்களோட பேர் கேட்டதுமே அவங்க நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில தமிழகத்தை சேர்ந்தவரும் ரொம்ப திறமையானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய புகழ்பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்கள் இப்ப பிரதமர் அலுவலக இணை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற சமீப காலமா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது, இவங்க முன்னாள் முதல்வர்களான ஜெயலலிதா அம்மா மற்றும் கருணாநிதி அவர்களோட இறுதி சடங்குல நடந்துகிட்ட விதம்தான். இந்த இறுதி சடங்கோட முழு பொறுப்பும் அமுதா அவங்க கிட்டதான் கொடுத்திருந்தாங்க. அதை ரொம்பவே நேர்த்தியாவும் பிரச்சனை இல்லாமையும் செய்து முடிச்சாங்க. அமுதா அவர்கள் மதுரை மாவட்டத்துல பிறந்திருக்காங்க. இவரோட பெற்றோர் பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களாம். இவங்களோட தாத்தா கூட சுதந்திர போராட்ட தியாகியா. தாத்தாவோட மறைவுக்கு அப்புறம் ஒரு தடவை பாட்டி கூட ஓய்வூதியம் வாங்குறதுக்காக கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருக்காங்க அமுதா. அப்ப அங்க வந்து ஒருத்தரை பார்த்து எல்லாரும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. உடனே தன்னோட பாட்டி கிட்ட யார் பாட்டி இவரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே தன்னோட பாட்டியும் இவரு கலெக்டர்னு சொல்லாம இவர்தான் இந்த ஊருக்கு ராஜா மாறி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. 13 வயசுல பாட்டி சொன்ன அந்த வார்த்தை தான் தானும் ஒரு கலெக்டர் ஆகணுங்கிற விதைய அமுதாவோட மனதுல விதைச்சிருக்காங்க. இவங்க இந்திய ஆட்சி பணி தேர்வுல முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று ஐபிஎஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் ஆகியே ஆகணும் அப்படிங்கிற கனவோட இருந்ததால மறுபடியும் தேர்வெழுதி 1994 ஐஏஎஸ் ஆயிருக்காங்க. அமுதா அவர்கள் முதன் முதல்ல கடலூர் சப் கலெக்டராக தான் தன்னோட பணியா ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தர்மபுரி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்காங்க. பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட மகளிர் மேம்பாட்டுல அதிகமா கவனம் செலுத்தி எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்தவங்கன்னு சொல்லலாம். அடுத்தடுத்து பார்த்தா உணவு பாதுகாப்புத்துறை இயக்குனர், மகளிர் மேம்பாடு கழக இயக்குனர்னு பல பதவிகள்ல இருந்திருக்காங்க. தமிழ் மீது இவருக்கு ரொம்பவே பற்று அதிகமா. அதனால ஈரோடு கூடுதல் கலெக்டராக இவர் இருந்தப்ப அங்கு நடைபெற்ற ஒரு விழாவில முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கலந்துகிட்டாரு. எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில சிறப்பா செயல்படுவாங்க அமுதா அவர்கள். அதே மாதிரிதான் முன்னாள் முதல்வர்களோட இருப்பிலையும் சிறப்பா செயல்பட்டு தன்னோட பணிய சிறப்பா செஞ்சாங்கன்னு சொல்லலாம். இதனாலதான் டெல்லியோட கவனம் இப்ப அமுதா மேல விழுந்திருக்குன்னு சொல்லலாம். இப்ப அவங்க பிரதமர் அலுவலக இணை இயக்குனரா தமிழகத்துல இருந்து ஒரு பெண்மணியா தேர்வு பெற்றிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.